हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் ஜெஸ்விகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா एक्चुअली வந்து ஒரு மாசம் முன்னாடி நான் வந்து கை சதைய வந்து எப்படி வந்து ரிடூஸ் பண்றது அப்படினு சொல்லி ஒரு வீடியோ போட்டுறேன் அதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி கமெண்ட் பாத்தீங்க அப்படினா அக்கா எனக்கு ஹிப் ஃபேட் பிளஸ் வந்து தொடப்பக்கத்துல இருக்க கூடிய சதைய வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எக்சர்சைஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க அக்கா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம எங்களுக்கு எக்சர்சைஸ் சொல்லுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்றீங்க சோ இன்னைக்கு வீடியோ கேட் பாத்தீங்க அப்படினா நீங்க எல்லாம் கேட்ட மோஸ்ட் ரிக்வெஸ்ட் வீடியோ வந்து ஹிப் ஃபேட் எப்படி ரொம்ப சூப்பரா குறைக்கலாம் மெயினா பாத்தீங்க அப்படினா அதாவது இடுப்புக்கு கீழ இருக்கக்கூடிய கால் வரைக்கும் இருக்கக்கூடிய சதைய எப்படி குறைக்கலாம் அப்படினு சொல்றோம் இன்னைக்கு வீடியோ பாக்கப்புறம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஜெஸ்விகா மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க சோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் எப்பல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்பலாம் வீடியோ தவறாம பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் நம்ம வந்து பார்க்க போறோம் நல்லா கம்ஃபர்ட்டபிளான ஒரு Dress வந்து வியர் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படினா நார்மலா கை இந்த மாதிரி வெச்சுக்கோங்க இந்த மாதிரி வெச்சிட்டு இந்த முட்டி வந்து இந்த கை வந்து டச் பண்ணனும் சோ இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 இந்த மாதிரி நீங்க வந்து 30 கவுண்ட்ஸ் பண்ணனும் எத்தனை செட்னு கேட்டிங்க அப்படினா 3 செட் பண்ணனும் அண்ட் டைம் அப்படியே கொஞ்ச நாள் அதாவது இன்னைக்கு வந்து பொறுமையா 1 2 3 4 அப்படி பண்ணுங்க நாளைக்கு கொஞ்சம் 1 2 3 4 5 6 அப்படி ஸ்பீடா பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் நல்ல ஃபாஸ்ட் ஸ்பீடா பண்ணுங்க ஸ்பீடா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா இந்த சைடுல இருக்கக்கூடிய கொழுப்பு ஃபுல்லா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பர்ன் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படினா இந்த செட்ல நீங்க வந்து எப்போ பண்ணனும் கேட்டிங்க அப்படினா ஒன்னு காலையில தூங்கி எழுந்து பண்ணுங்க இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணுங்க அண்ட் மெயினா விஷயம் ஈவினிங் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் காலையில early morning பண்ணனும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் செகண்ட் எக்சர்சைஸ் பண்றீங்க அப்படினா இன்னும் முக்கியமான விஷயம் வந்து எல்லா எக்சர்சைஸும் வந்து 3 செட் ஒரு செட்டுக்கு 30 பண்ணுங்க செகண்ட் எக்சர்சைஸ் என்ன பண்ணுவோம் அப்படினா இது வந்து பாத்தீங்க அப்படினா ஹிப்போட இந்த சைடுல இருக்குற சதைய குறைக்கிறதுக்கு காலை வந்து இந்த மாதிரி வெச்சுக்கோங்க வெச்சிட்டு உங்களுக்கு வந்து கேமரால தெரியாம தெரியல இந்த மாதிரி வெச்சிட்டு இப்படி வெச்சுக்கோங்க 1 2 3 இது முட்டி வந்து இங்க டச் ஆகும் அண்ட் டச் பண்ற மாதிரி வரும் 4 5 6 7 8 9 10 ஸ்டார்டிங்ல 1 மினிட் பண்ணுங்க அப்புறம் போக போக கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் 1 மினிட் பண்ணவே போது 2 மினிட் பண்ண இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் இந்த மாதிரி சேர் பொசிஷன்ல அப்படியே சோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சைடுல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து இன்கிரீஸ் ஆகி சைடு ஃபுல்லா உங்களுக்கு வந்து பர்ன் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் 1 மினிட் அப்படி இல்ல அப்படியே 2 மினிட் உங்களுக்கு எவ்வளவு நேரம் காக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல பண்ணும்போது 30 செகண்ட் பண்ணுங்க அப்புறம் போக போக நல்லா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த இத பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு காலை கொஞ்சம் இப்படி வார்ம் அப் பண்ணிட்டே இருங்க இந்த இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு எக்சர்சைஸ் தான் இந்த எக்சர்சைஸ் கொஞ்சம் நல்லா வந்து வார்ம் அப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்க அப்படினா காலை நார்மலா வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இப்படி கையை வச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 30 கவுண்ட்ஸ் 3 செட் வந்து பண்ணுங்க அண்ட் 5th எக்சர்சைஸ் பாத்தீங்க அப்படியே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் முன்னாடி பண்ண அதே எக்சர்சைஸ் மாதிரி சேம் பட் வந்து காலை இந்த மாதிரி வெச்சுக்கணும் இந்த பக்கம் காலை இந்த மாதிரி வெச்சுக்கணும் வெச்சிட்டு இப்படி வெச்சுக்கணும் வெச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கையை இப்படி வச்சுட்டு இப்படி இந்த பக்கம் அந்த ஷேப் பாத்தீங்க இப்படி வரும் இப்படி இப்ப இந்த கொடை இருக்கும்ல அந்த மாதிரி ஷேப்ல முன்னாடி வந்து நார்மலா பண்ணுவோம் இப்போ வந்து கொடை ஷேப்ல அப்படியே கொடை மாதிரி இப்படி வரணும் 1 2 3 4 5 இங்கே நீங்க அவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை இதுக்கு கீழே நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும் 6 7 8
எந்த ஒரு விஷயமும் டக்குன்னு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது, கிராஜுவலா தான் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகிறத விட இன்ச்சஸ் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் ரெகுலரா வந்து பண்ணணும், அப்பதான் வந்து நல்ல வந்து உங்களுக்கு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் வந்து தெரியும். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான விடியோ நாங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.